தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் பெறுகிற வெற்றி, அந்த வெற்றி உலகெங்கும் எதிரொலிக்கும் பொழுது மோடியினுடைய ஆட்சி கவிழப்போகிறது என்கிற செய்தியும் நமக்கு வரும். அதற்கான முன்னெடுப்புகளை தொடங்குவதற்கான ஒரு உதயகாலம் ஏப்ரல் திங்கள், மே திங்கள் 2ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய தேர்தல் முடிவு வந்ததற்கு வந்துவிடும். ஏனென்றால் அதற்கான சூழலை இன்றைக்கு அவர்களே உருவாக்குகிறார்கள். நான் தம்பி மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மையில் இருக்கிற என்னுடைய மோடியின் அரசாங்கத்திற்கு எப்படி ஆபத்து வரும் என்று கேட்டுவிடக்கூடாது. நீயே இந்த நாட்டில் மாற்று கட்சியை சார்ந்தவர்களை உன்னுடைய கட்சியில் சேர்த்துக் கொள்வையானால் பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் இன்னொரு கட்சிக்கு தாவி உன்னுடைய அரசாங்கத்தினுடைய பெரும்பான்மையை சின்னாபின்னப்படுத்துவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை யோசிக்க வேண்டும். The time is the greatest decision. விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் அறுப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. ஜனநாயகத்தை நம்பாத உங்களுக்கு அப்படி ஒரு ஆபத்து வர இருக்கிற என்பதையும் நான் பிஜேபிக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஏன் இது இந்தியாவிற்கான தேர்தல் என்றால், இந்தியாவில் வெறும் 34% வாக்குகளை பெற்றவர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் ஆட்சி அதிகாரத்தை உட்கார்ந்து அனுபவிப்பது மட்டுமல்ல, நாட்டு மக்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது மட்டுமல்ல, தமிழ் இந்திய மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு வேட்டு வைப்பது மட்டுமல்ல, ஜனநாயகத்தையே மதிக்காமல் கருப்பு சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள். கருப்பு சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியதனுடைய விளைவு 3 வேளாண் மசோதாக்களை கொண்டு வந்து எப்போது கொரோனா காலத்தில் நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நாம் மரணத்தின் வாசலுக்கு விரைந்து கொண்டிருக்கிறோம் என்ற அச்சம் நம்மை உருக்கிக் கொண்டிருந்த காலத்தில் விவசாய பெருமக்களிடத்திலேயே விவாதிக்காமல் எதிர்கட்சிகளிடத்தில் இப்படி ஒரு மசோதாவை அறிமுகம் செய்யப் போகிறேன் என்பதையே சொல்லாமல் நாடாளுமன்றத்தில் திடு திப்பென்று 3 வேளாண் மசோதாக்களை கொண்டு வந்து 2 சபைகளிலும் நிறைவேற்றி அதை ஏற்க முடியாத விவசாய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு தலைநகர் டெல்லியில் 120 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இரு நாள் அல்ல. வால்கா நதிக்கரை ஓரத்தில் நடந்திருக்கின்ற மாவீரன் லெனின் தலைமையில் நடந்த யுக புரட்சியை நான் படித்திருக்கிறேன். சின்னஞ்சிறிய பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் வியட்நாமில் பெண்ணம்பெரிய ஏகாதிபத்தியத்தை வீழ்த்துவதற்கென்றைக்கு மகத்தான தலைவன் ஹோசிமின் நடத்திய போராட்டத்தை நான் படித்திருக்கின்றேன். மஞ்சள் நதிக்கரையில் அன்றைக்கு ஷியாங் சேக்கினுடைய சாம்ராஜ்யத்தை சாய்ப்பதற்கு ஒரு விலை மதிக்க முடியாத போராட்டத்தை துப்பாக்கியில் இருந்து அதிகாரம் பெறுகிறது என்று சொன்ன மாமோ நடத்திய போராட்டத்தை நான் படித்திருக்கின்றேன். 1965 ஆதிக்க இந்திக்கு எதிராக அன்னை தமிழகத்தில் நடந்த புரட்சியை நான் படித்திருக்கின்றேன். ஆனால் சமகால இந்தியாவில் எந்த ஊடகங்களும் இதை சொல்லவில்லை, எந்த செய்தித்தாளும் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் தரவில்லை. ஒரு நாள் அல்ல, 120 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். 120 நாட்களாக போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள் டெல்லிக்குள்ளே வந்தால் அவர்கள் வராமல் தடுப்பதற்காக 17 அடி பள்ளத்தை டெல்லி சாலையில் தோண்டினார்கள். 17 அடி பள்ளத்தை தோண்டியது மட்டுமல்ல, விவசாயிகள் போராடுகிற இடத்தில் மின் இணைப்பை துண்டித்தார்கள், தண்ணீர் இணைப்பை துண்டித்தார்கள், அதையும் தாண்டி இணையத்தையும் துண்டித்தார்கள். கொடுமையிலும் கொடுமை இணையத்தை துண்டிப்பது. கோட்டுபுரம் கூட்டத்திற்கு தம்பி சண்முகத்தோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்று பகுதி கழகத்தினுடைய செயலாளர் துரைராஜுக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் எடுக்காவிட்டால் எனக்கு அப்பொழுதே இரத்த கொதிப்பு ஏறிவிடும். ஆகவே இதயத்தை துண்டிப்பது என்பது இதயத்தை துண்டிப்பது மாதிரி துண்டித்தார்கள். ஆனாலும் விவசாயிகள் நிராயுத பாணியாக நின்றும் 120 நாட்களாக போராடுகிறார்கள். என் பெருமைக்குரிய வாக்காளர்களே, உங்கள் நலத்துக்காகவும் என்பதையும் தாண்டி இந்த நாட்டு மக்களின் நலத்துக்காக யோசிப்பது உண்மையாக இருக்குமானால் இன்றைக்கு இதுவரைக்கும் 284 பேர் அந்த போராட்டத்தில் செத்துவிட்டார்கள்.
ஒரே ஒரு கற்பனைத்தான் அமெரிக்காவில் கொண்டார்கள். அவனுடைய தொண்டை குழியில் பூட்ஸ் காலை வைத்து டிரம்பின் போலீஸ் அழுத்தியது. அவன் மூச்சு விட முடியாமல் திணறினான். ஒரே ஒரு கற்பனை, தொண்டை குழியில் பூட்ஸ் காலை வைத்து அவனை மூச்சு விட முடியாமல் அளவுக்கு அடித்து துவைத்து அமெரிக்க வீதியில் கொன்று போட்ட கொடுமைக்கு எதிராக அமெரிக்க மக்கள் இதற்கு ஒரே பதில் ஜனநாயகம்தான், வாக்குச்சீட்டு தான் என்று சொல்லி உலகமே நான் தான் என்று நம்பிக்கொண்டிருந்த ட்ரம்பை இன்றைக்கு தூக்கி தூர வீசி எறிந்து 78 வயது நிரம்பிய ஜோ பைடனை வெள்ளை மாளிகையில் உட்கார வைத்தார்கள். ஒருவனை கொன்றதற்கு எத்தனை பேர் கொண்டிருக்கான்? 284 பேரை கொண்டிருக்கிறார்கள். சரி, தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் இதற்கு என்ன சம்பந்தம் என்று என்னிடத்தில் கேட்டால், அந்த வேளாண் மசோதா நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கு வாக்களித்ததும் வாய்ப்பளித்ததும் எடப்பாடி கம்பெனி. இந்த கம்பெனி மட்டும் அதை ஆதரிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தில் வேளாண் மசோதா நிறைவேறி இருக்காது. வேளாண் மசோதா இந்தியாவில் இருக்கிற வேளாண் குடிமக்களுக்கு மிகுந்த ஆபத்தானது. அவர்கள் உழுது பயிரிடுகிற நிலத்துக்கே அவர்கள் உரிமை கொண்டாட முடியாத அபாயம் வரும் என்று இந்திய துணைக்கண்டத்தில் முதலில் எச்சரித்தவன் அறிவாலயத்தில் இருக்கிற எங்கள் தலைவன் அண்ணன் ஸ்டாலின். அப்போது யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு வேளாண் சட்டத்தை படிச்சு பார்க்கவே எடப்பாடிக்கு தெரியாது. இவன் கம்பராமாயணத்தை சேக்கலார் எழுதினான்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை புத்தக திருவிழாவுக்கு வேற கூப்பிடுறாங்க. என்னையும் புத்தக திருவிழாவுக்கு இந்த வருஷம் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், எடப்பாடி எல்லாம் கூப்பிடுற இடத்துல என்னை கூப்பிடாத, நான் வரமாட்டேன்ட்டேன். இவனை கூப்பிடுறாங்க. இவன் அங்கே போய் ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லணும். ஆபிரகாம் ஏன்னா இவனே சொல்லி கொடுத்துருக்கான். ஆபிரகாம் லிங்கன் ஒரு இருந்தான், அதை சொல்லணும். இவனுக்கு ஆபிரகாம் லிங்கனே வரல. ஆப்பு 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 ஆப்புன்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கனுக்கே ஆப்பு வச்சிட்டான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவருக்கு பேரை சொல்லணும், இவனுக்கு வரல. ஆல் 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 பட் கடைசியில் ஆம்லெட்டு போட்டு பேசிப்பட்டான். அப்படி ஒரு தற்குறியை, ஒரு தப்பிலியை, ஒரு தரித்திரம் பிடித்தவனை தமிழ்நாடு முதலமைச்சராக உட்கார வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் வேளாண் மசோதாவை ஆதரித்து விட்டு அந்த வேளாண் மசோதாவில் விவசாயிகளுக்கு என்ன கேடுன்னு கேட்டவன் இந்த எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்கறது, கட்சி பொதுக்குழு கூடி ஆதரித்தீர்களா? அமைச்சரவை கூடி ஆதரித்தீர்களா? அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை கூட்டி ஆதரிக்கிறது என்று முடிவெடுத்தீர்களா? எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், அவர் ஏன் ஆதரித்தாய் என்று கேட்டால் அவர் சொன்னார், சென்னை கோட்டையிலிருந்து ஒரு டெபுட்டி செக்ரட்டரி, இந்தியாவையே பாதிக்கின்ற, இந்தியாவில் 100 கோடி வேளாண் குடி பெருமக்களை அனாதையாக்குகின்ற ஒரு கொடுஞ்சட்டத்தை சென்னை செஞ்சார்ஜ் கோட்டையில் இருக்கிற டெபுட்டி செக்ரட்டரி சொன்னார், அதனால் ஓட்டு போட்டேன் என்று அதிமுகவினுடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அன்றைக்கு சொன்னார். நான் என் நாட்குறிப்பில் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். இந்த தேசத்தை உலுக்கப் போகிற ஒரு பிரச்சனையை இப்படி கையாளுகிறானே எடப்பாடி என்று நான் அன்றைக்கு என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன். அதன் விளைவு இன்றைக்கு 284 பேர் செத்து விட்டார்கள். ஆகவே இந்த மசோதா நிறைவேறுவதற்கு மோடி மட்டும் காரணமல்ல, இந்த பாடியும் காரணம். இந்த ரெண்டு பயல்களுக்கும் பாடை கட்டுவதை தவிர இந்திய ஜனநாயகத்திற்கு விமர்சனம் இல்லை. அடுத்து குடியுரிமை திருத்த சட்டம். குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது ஒரே நாளில் 19 லட்சம் பேர் அஸ்ஸாமில் நாடற்றவர்களாக ஆனார்கள். நாளைக்கு இங்கே இருக்கிற ஃபக்கீர்,
நாளைக்கு இங்கே இருக்கிற ஃபைசல், நாளைக்கு இங்கே இருக்கிற ஷாஜஹான், நாளைக்கு இங்கே இருக்கிற மும்தாஜ், நாளைக்கு இங்கே இருக்கிற அசீனா குடியுரிமை பெறுவதற்கும் இவர்கள் கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள். அதனால் இந்தியா முழுவதும் ஒரு அரசீற்றம் எழுந்தது. குத்தீட்டிகளுடன், குண்டாந்தடிகளுடன், குழல் விளக்குகளுடன் இந்திய துணைக்கண்டத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நான் ஏங்குகின்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒத்துழைப்போடு நடு நிசையில் நள்ளிரவில் நந்தவனத்துக்குள் நாய் நுழைந்தது மாதிரி, கரும்பு கொல்லைக்குள் காட்டெருமை நுழைந்தது மாதிரி, ஆர்எஸ்எஸ் அடியாட்கள் பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்து இஸ்லாமான மாணவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு அவர்களை சிரச்சேதம் செய்யாத குறையாக சித்திரவதை செய்தார்கள். பத்திரிகையில் செய்தி வந்துச்சா? வரல. இன்னைக்கு இந்த 220 நாட்களாக நடைபெறுகிற போராட்டத்தை பற்றி ஊடகத்தில் விவாதிக்கிறானா? இல்ல. செய்தித்தாளில் தலையங்கம் எழுதுகிறானா? இல்ல. செய்தித்தாளில் சிறப்பு கட்டுரை எழுதுகிறானா? இல்ல. இந்தியா எங்கே போகிறது? நான் என்ன சொல்லுகிறேன், நீ என்ன வேணாலும் அனுபவிச்சுக்கோ. நீ என்ன அனுபவிக்கிறாள்னு எனக்கு தெரியும். ஆனால் ஜனநாயகத்தை ஊனப்படுத்தலாமா? இன்னைக்கு எடப்பாடி பேசுறான், இன்னைக்கு தொண்டை ஒத்துழைக்கல, ஆனாலும் சொல்றான், திமுகவை அழிப்பதற்கு என்னுடைய உயிரையும் தருவேங்கிறான். நான் சொன்னேன் அதை முதல்ல தந்துரு, ஏன்னா திமுகவை அழிக்க முடியாது. இது டிரவிடியன் என்பது ஒரு செல். இது நான் இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு இந்த உயிருள்ள செல், இது என்னுடைய கலாச்சாரத்தின் வேராக இருக்கிற சொல். இது என்னுடைய மொழியின் ஆன்மாவாக இருக்கிற சொல். இது என்னுடைய பண்பாட்டின் வண்ணமாகவும் எண்ணமாகவும் இருக்கிற சொல். ஆகவே உலகம் அழிந்தாலும் திராவிடம் அழியாது என்பதனாலே திமுகவின் தேவை நாளும் அதிகமாகிறது. இப்போ இவன் என்ன சொல்கிறான், திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிறான். யார் சொல்லி சொல்கிறான்? மோடி சொல்லி சொல்கிறான். திமுகவை அழிப்பது பிஜேபி கட்சியினுடைய வேலை திட்டம், அவர்களுடைய ஒற்றை அஜெண்டா. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, ஸ்டாலின் முதலமைச்சராக கூடாது என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி 22,000 கிராம சபை கூட்டங்களை நடத்தி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று ஒரு நாள் 6 மேற்பட்ட தொகுதி மக்களை சந்தித்து கிட்டத்தட்ட 2.5 கோடி வாக்காளர்களை நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ், ஹார்ட் டு ஹார்ட், முகத்துக்கு முகம், இதயத்துக்கு இதயம் பார்த்து பேசி ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு வேலையை எனக்கு தெரிந்து உலக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவனும் தேர்தலை சந்திப்பதற்கு முன்னால் இப்படி மக்களை சந்தித்ததில்லை. இப்போ முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதுதான் ஸ்டாலின் குறிக்கோளா என்றால் அது இல்லை. ஏனென்றால் ஸ்டாலின் முதலமைச்சர் என்பதையும் விட உயரமான இடத்தில் இருப்பவர். அவர் திமுகவின் தலைவர் என்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை விட உயர்ந்த பதவி. அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது நம்முடைய முதலுக்கு மோசமாகாமல் இருக்க வேண்டுமானால் அவர் முதலமைச்சர் ஆவதை தவிர வேறு வழி இல்லை. அவரை வாழ்த்துவது கூட நாம் வாழ்வதற்காகத்தான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்லி சிவபெருமானை அல்லது ஏற்றுக்கொண்ட இறைவனை வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்த்தினால் இவன் வாழ்த்தி கடவுள் வாழ்த்த போறானா? இல்லை. இவன் கடவுளை வாழ்த்துவதே தனக்காக நான் வாழ வேண்டுமென்றால் கடவுளை வாழ்த்த வேண்டும் என்ற முடிவுக்கு வருவது மாதிரி நாங்கள் ஸ்டாலினை வாழ்த்துவதும் கொண்டாடுவதும் நாங்கள் வாழ்வதற்காக, என் நிலமும் மண்ணும் வாழ்வதற்காகத்தான். அதனால வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே நாள் அஸ்ஸாமில் 19 லட்சம் பேர் நாடற்றவர்களானார்கள். யாருக்கு குடியுரிமை பிரிச்சுட்டாங்கன்னு இந்தியாவினுடைய ராஷ்டிரபதி குடியரசு தலைவராக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களுடைய குடும்பத்து உறுப்பினர்களுக்கு குடியுரிமை இல்லைன்ட்டான்.
அப்போ நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி வங்காளதேசத்துக்கு போயிருக்கார், மோடி எதை தொட்டாலும் அது தொலைந்து போகும், பாடி எதை கை வைத்தாலும் அது காணாமல் போய்விடும். ராசியில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, எனக்கு இருக்கா இல்லையாங்கிறது வேற. ராசி கெட்ட பயல்கள் இந்திய வரலாற்றில்ன்னு சொன்னால் ஒன்று மோடி, இன்னொன்று பாடி. இவன் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்னெல்லாம் வந்திருக்குன்னா, நிவர் புயல், ஒக்கி புயல், ரெவி புயல், கஜா புயல் அப்படின்னு புயல் வீசிக்கொண்டே இருக்கிறது. நான் இன்னைக்கு தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு மேடைக்கு வருகிறேன். சத்தியமங்கலத்தில் சூறை காற்று வீசி 10 லட்சம் ஏக்கரில் பாழாய்ப்போன விவசாயி நட்டு வைத்த வாழை மரங்கள் எல்லாம் சாய்ந்து விட்டன என்ற இந்த செய்தியை வாங்கி கொண்டு தான் நான் மேடைக்கு வருகிறேன். அப்போ ஒரே நேரத்தில் 19 லட்சம் பேர் நாடற்றவர்களாக ஆனார்கள். இவன் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன செய்துட்டான், ஆப்கானிஸ்தானத்தை சேர்த்தான். நான் கேட்குறேன், ஆப்கானிஸ்தானத்தை நீ ஏன் சேர்த்த? பிரிட்டிஷ் இந்தியா காலத்திலேயே ஆப்கானிஸ்தான் கிடையாது, அண்டை இந்தியா, அண்டை நாடு என்கிற தகுதி அதுக்கு கிடையாது. பூட்டானில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு, சிலுவை சுமந்து இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பூட்டானில் தேவாலயத்திற்கு போக முடியாது. சிலுவை சுமந்தவன் கோவிலுக்கு போனான்னா கொல்லப்படுவான் பூட்டானில். அவன் தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்தியாவுக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வரணும். அது மாதிரி நம்மோடு இணக்கமாக இருந்த தேசம் எந்த தேசம், வங்காள தேசம். இணக்கமாக இருந்த வங்காள தேசம், நம்மோடு பொருளாதார உறவுகளை வைத்திருந்த வங்காள தேசத்தை சேர்த்ததுனால வங்காளத்துக்கும் இந்தியாவுக்குமான நல்லுறவு பாழ்பட்டது. இன்னைக்கு வங்காள தேசத்திற்கு பிரதமர் போயிருக்கிறார், மக்கள் எதிர்த்துட்டாங்க, நீ வரக்கூடாது என்று எதிர்த்தார்கள். எதிர்த்த மக்களின் மீது துப்பாக்கி சூடு. மோடி வங்காள தேசத்துக்கு வந்ததால் 4 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்தார்கள் என்ற ஈர செய்தியோடு தான் நான் இங்கே வருகிறேன். செத்துட்டான் 4 பேர். இதை கொண்டு வந்துட்டு இப்போ கொரோனா COVID-19 தடுப்பூசி போட்டதற்கு பிறகு குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் என்று இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அறிவிக்கிறார். அவன் ஒரு நரமாமிசம் கேட்கிறவன், இந்தியாவின் உள்துறை அமைச்சர். அவன் அதிகாரத்திற்கு வந்திருப்பதே இந்தியாவையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பணம் குவிச்சிட்டான். அவனுக்கு பையன் ஜெய்ஷா, அவன் எங்களை வாரிசரசியல்ங்கிறான். அவனுக்கு பையன் ஜெய்ஷா தான் இந்தியாவினுடைய கிரிக்கெட்டையே தீர்மானிக்கிறான். 10,000 கோடி 20,000 கோடி பஞ்சாயத்தெல்லாம் இன்றைக்கு பேசுவது யாருன்னா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சருக்கு மகன் ஜெய்ஷா. இவன் வாரிசு அரசியலை பற்றி பேசுறான். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், நீ நிறைவேற்றிய சட்டம், நீ போட்ட உத்தரவு எதுவாவது இந்த நாட்டு மக்கள் கரை சேருவதற்கும் காப்பாற்றுவதற்கும் தந்ததுன்னு சொல்லு. நான் இப்போ என் மருமகன் மேடைக்கு வந்திருக்கான் அஜய் வேலு, நான் அவன்கிட்ட கேட்டேன் நேற்று முன்தினம், எழில் கொஞ்சுகின்ற ஆல்ப்ஸ் மலையின் உயரத்தில் ஐநாஸ் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிராக 1.25 லட்சம் மக்களை துடிக்க துடிக்க கொன்று 3.5 லட்சம் மக்களை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் சிக்க வைத்து உலகப்போரில் நடைபெற்றபோது கூட இவ்வளவு பேர் செத்ததில்லை என்கிற ஒரு துயரக்கதையை எழுதுவதை அரங்கேற்றிய அந்த கொத்தபயா ராஜபக்சே அவனை, அவன் சாம்ராஜ்யத்தை, அவன் இலங்கையை சர்வதேச தீர்ப்பாயத்தில் விசாரிக்க வேண்டும் என்று இந்தியா கொண்டு வந்திருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வாஷிங்டனிலிருந்து, நியூயார்க்கிலிருந்து நாடு கடந்த தமிழீழ அரசவையினுடைய தலைவர் ருத்ரகுமாரன் என்னிடத்தில் பேசினார். இந்தியா கொண்டு வந்திருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்தியா கொண்டு வரவில்லை. இந்தியா வரும் பார்வையாளராக இருக்கக்கூடாது, அதிலே பங்கெடுத்து தலைமை தாங்க வேண்டும் என்று ருத்ரகுமாரன் உலகெங்கும் இருக்கிற தமிழர்களின் காதுகளுக்கு அந்த செய்தியை சொன்னார்.
இலங்கைக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை எதிர்த்து இந்தியா வாக்களிக்க வேண்டும் என்று இந்திய துணைக்கண்டத்தின் மூன்றாவது பெரிய கட்சி 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் ஒரே தலைவன் அண்ணன் ஸ்டாலின் இந்தியாவின் பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்த பிரச்சனைக்காக வாழ்வை வசந்தத்தை இழந்த அண்ணன் வைகோ அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனநாயக சக்திகளும் இந்தியாவுக்கு வேண்டுகோள் விடுத்ததற்கு பிறகும் தமிழ்நாட்டில் தேர்தல் இருக்கிறது, புதுவையில் தேர்தல் இருக்கிறது, அந்த மக்களின் முகம் பார்த்து பேச வேண்டியது இருக்கிறது, சரி இதை எதிர்த்து விடலாம் என்ற ஒரு பண்புக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி வரல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்போ இவர்கள் எவ்வளவு மிலேச்சத்தனமான அயோக்கியர்கள், எவ்வளவு மிருகத்தனமான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தயங்காதவர்கள் என்று நான் நினைத்து நினைத்து கவலைப்பட்டேன். பொது தேர்தலை சந்திப்பதற்கு தமிழகம் போக வேண்டியது இருக்கிறது, புதுவைக்கு போக வேண்டியது இருக்கிறது, இலங்கைக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய கண்டர தீர்மானத்தை நாம் ஆதரித்தால் அந்த மக்களிடத்தில் வாக்கு கேட்பதற்கு வாய்ப்பாக இருக்கும், வசதியாக இருக்கும்னு கூட யோசிக்கலையே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பித்துறை நாடாளுமன்ற மேலவையில் இந்தியா இலங்கைக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் மேலவையில் பேசினார். அவர் பேச்சை நான் தொலைக்காட்சியில் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த கட்சியில் சீனியர் தம்பித்துறை தான். எடப்பாடியெல்லாம் இப்போ வந்து இவன் யாருன்னே பல பேருக்கு தெரியாது. எடப்பாடியை தாண்டி இவனை யாருக்கும் தெரியாது. சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் நின்னான்னா போர்ட்டர்னு கூப்பிட்டுருவான். அதுதான் அவன் தகுதி. அந்த கட்சியினுடைய சீனியர், எம்ஜிஆர் காலத்தில் பாராளுமன்றத்தினுடைய துணை சபாகிற அந்தஸ்தில் உட்கார வைக்கப்பட்ட ஒரு பிஹெச்டி ஆய்வு செய்த டாக்டர் தம்பித்துறை நாடாளுமன்றத்தில் பேசினார். நான் கேட்குறேன், நாடாள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பேசியது தெரியுமா? துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவன் ஒரு அகாய சூரன், 75,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்கான் அவன். உனக்கு தெரியுமா, அந்த கட்சியை டெல்லி பிரதிநிதியாக காலம் காலமாக இருந்து வருகின்ற தம்பித்துறை பேசியதற்கு பிறகு அவர்களோடு தோழமை கொண்டிருக்கிறோம், அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உறவு என்று பேசிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அதிமுகவின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் அண்ணன் தம்பித்துறை நாடாளுமன்றத்தில் பேசியதை கூட காது கொடுத்து கேட்காமல் 22 நாடுகள், பிரான்ஸ், ஜெர்மனி, மாண்டினிக்ரோ உள்ளிட்ட 6 நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்தை, என் பெருமைக்குரியவர்களே, இன்றைக்கு 22 நாடுகள் ஆதரித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சர்வதேச குற்றவாளி குண்டில் இலங்கையை நிறுத்துகிற முயற்சி நடைபெறப்போகிறது. அந்த கொத்தபயா பட்சை கூண்டில் ஏற்றப்படுவானால் அந்த கூண்டில் ஏற்றுவதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் திமுக தான் முன்மொழியும், அதற்கான நேரம் வந்துவிட்டது. என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு வங்காளதேசத்துக்கு போயிருக்கான்னு அவனுக்கு வரலாறு தெரியாது மோடிக்கு. அந்த வங்காளதேசத்துக்கு போயிருக்கிற மோடிக்கு சொல்கிறேன், நான் வாக்காள பெருமக்களுக்கு சொல்கிறேன், 1991 நினைக்கிறேன், நான்லாம் ஸ்டூடெண்டாக இருக்கிற காலம், அதெல்லாம் நாங்களெல்லாம் தேடிக்கொண்டிருந்த காலத்தில் நான் மேடைக்கு வந்த அப்போது வங்காளதேசத்தில் யுத்தம், ஒன்றாக இருந்த பாகிஸ்தானில் அது ரெண்டாக உடைகிறது. தலைவர் கலைஞர் அன்னைக்கு முஜிபுர் ரஹ்மான் படத்தை போட்டே முரசொலியில் எழுதினார். அப்போது மக்களுக்கு எதிரான அடக்குமுறையை பாகிஸ்தான் கட்டமைத்து விட்டது. மக்களுக்கு எதிரான அடக்குமுறையை எப்போது 1991 மக்களுக்கு எதிரான அடக்குமுறையை பாகிஸ்தான் வங்காளதேசத்தில் கட்டவிழ்த்து விட்ட பொழுது குலாம் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் தலைவர் அந்த அடக்குமுறையை ரசித்தான், அந்த அடக்குமுறையை அங்கீகரித்தான், பாகிஸ்தானோடு கைகொர்த்து கொண்டு அடக்குமுறையிலும் அவர் ஈடுபட்டார், குலாம் அஸம். இன்றைக்கு
எத்தனை வருஷத்துக்கு பிறகு பாருங்க, நான் இந்த சைதாப்பேட்டை கோட்டர் கூட்டத்துக்கு வந்திருக்க இன்னைக்கு சொல்றேன், 91 அந்த அநியாயத்தை செய்தவனுக்கு அவனுக்கு இன்னைக்கு வயசு 91 குலாம் வருஷத்துக்கு, இன்னைக்கு அவனுக்கு 90 காலம் தன் சிறை தண்டனையை சர்வதேச தீர்ப்பாயம் தீர்ப்பாக வழங்கி இருக்கிறது. நான் ஜெல் சம்பத் நினைக்கிறேன், என் அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சரானால், ஸ்டாலின் சொல்லக்கூடிய பிரதமர் இந்தியாவில் உட்கார்ந்தால் கொத்தபயா ராஜசேவையும் கொத்தபயா ராஜபட்சேவையும் கூண்டில் ஏற்றுவதற்கும் தண்டனை பெற்றுத் தருவதற்கும் பெரிய தயக்கம் இருக்காது. இதையும் இன்னைக்கு அதிமுக வேடிக்கை பார்க்கிறது. எப்படி வேடிக்கை பார்க்கிறான்? பதிலே சொல்லலை, கருத்தை சொல்லலை. ஒரு முதலமைச்சர் இதை பதிவு செய்யவும் இல்லை, கருத்து சொல்லவும் இல்லை. அந்த கட்சியினுடைய துணை முதலமைச்சர் முதல் கட்சியினுடைய சீஃப் மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் கருத்தை சொல்லலை. இவர்கள் எந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வீடு வேண்டும், நமக்கு சோறு வேண்டும், நமக்கு வேலை வேண்டும், நமக்கு வாழ்க்கை வேண்டும், நமக்கு வெளிச்சம் வேண்டும், நமக்கு வசந்தம் வேண்டும், நம்முடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டம், அது ஒரு பார்ட் அரசியல்ல. அதை தாண்டி என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய ஜனநாயகம், இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியம். அதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னாச்சு? மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தி, அவர் மெழுகுவர்த்தி ஏந்தி கடற்கரைக்கு வருகிறார், கைது செய்கிறார்கள். சரி, மோடியின் கட்டளை கைது செய், என்ன சட்டத்தில் போட்டான்? குண்டர் சட்டத்தில் போட்டான். பிஜேபி கட்சி எதிர்த்து கடுமையாக விமர்சித்த என் மீது, அந்த கட்சியின் தலைவர் மீது விமர்சனம் வைத்த என் மீது 8 வழக்கு. அதில் என்ன கேஸ் தெரியுமா? எனக்கு மேலப்பட்ட கேஸ், எடப்பாடி போட்ட கேஸ், உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ். உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் 8 கேஸ் போட்டான். அப்ப யாராவது உரிமைக்கு பேசினால், யாராவது உரத்த குரலில் பேசினால், சரித்திரம் பிடித்த சர்வாதிகாரிகள் செய்யாத சண்டாளத்தனத்தை இந்த சல்லிப்பயல் எடப்பாடி பழனிசாமி கூச்சம் இல்லாமல் செய்கிறான் என்றால், இந்த குலத்துரோகிக்கு தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெற்றது என்ற செய்தி வந்துவிடக்கூடாது. அதனால தான் ஒரு பத்திரை மாற்று தங்கங்களை அடையாளம் கண்டு அண்ணன் ஸ்டாலின் வேட்பாளர்களை நிறுத்தி, வேட்பாளர் அறிவித்த மாத்திரத்திலே திமுக வெற்றி பெற்று விட்டது என்ற நம்பிக்கை நாட்டு மக்கள் மத்தியில் வந்தது. தேர்தல் அறிக்கை வந்ததற்கு பிறகு அதுதான் கதாநாயகன் என்கிற நம்பிக்கை மீண்டும் பூத்து சிரித்தது. இப்பொழுது கருத்து கணிப்பு என்கிற பெயரால் கணிக்கிறவர்கள் எல்லாம், திராவிட முன்னேற்ற கழகம் 180 இடங்கள், ஹிந்து ராம் அவன் பெரிய ஸ்காலர், அவன் பெரிய ஜீனியஸ், அந்த ஹிந்து ராம் என்கிற ஸ்காலர் ஜீனியஸ் அவர் நம்மை ஒப்புக்கொள்கிற இடத்தில் இல்லை, ஆனால் அவரே ஒப்புக்கொண்டு இந்த கணிப்பை பார்த்தால் திமுக 200 இடங்களில் வெல்லும் என்று யார் சொல்றது? ஹிந்து ராம் சொல்றார். எங்களுக்கு எங்க இருந்து பாராட்டு வருது பாருங்க. கலைஞர் காலத்தில் கிடைக்காத பாராட்டும் கௌரவமும் எங்கள் தளபதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் செய்ய முடியாததை தளபதி செய்வார் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிறது. செய்துட்டார் தலைவர். கலைஞர் தலைவராக இருந்த காலத்தில், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, ஆஃப்டர் எமர்ஜென்சி திமுகவின் மீது பழி, ஊழல், திருட போக்கிரின்னு திமுகவின் மீது புறம் பேசி தெரிந்த காலம் எல்லாரும். ஆஃப்டர் எமர்ஜென்சி நாம் ஒரு மிசா சட்டத்தை எதிர்கொண்டு ஆயிரக்கணக்கானவர்களை சிறைக்கு அனுப்பி நாம் மிகப்பெரிய தியாகம் செய்து பழியும் சுமந்து நின்ற காலத்தில் தேர்தலை சந்திக்க தெருவுக்கு வந்த பொழுது, அன்றைக்கு வட சென்னையில் மட்டும்தான் திமுக வென்றது. வாலிப பெரியார் ஆசை தம்பி வட சென்னையில் வாகை சூடினார். ஆஃப்டர் எமர்ஜென்சிக்கு பிறகு கூட திமுகவினுடைய பிரதிநிதி டெல்லியில் இருந்தான். ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் முத்தமிழறிஞர் தலைவர், உலவுகின்ற சரித்திரம், உறங்காத தமிழ் காற்று, சந்தன தமிழின் சிந்தனை ஊற்று தலைவராக இருந்த காலத்தில் திமுகவினுடைய பிரதிநிதி எங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியல, பிரதிநிதி இல்லை. இன்றைக்கு கலைஞர் கல்லறை குயிலாகிவிட்டார். அவர் இடத்தை இட்டு நிரப்புவது வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு
பயணம் மேற்கொண்ட தலைவர் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது 39 இடங்களில் நின்று 40 இடங்களில் நின்று 39 இடங்களில் வென்று இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய கட்சி என்கிற சிகரத்தில் திமுகவை கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். அதையும் தாண்டி ஜெயலலிதாவின் அரசியல் காலம் வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு லாஜிக்கு, அப்படி ஒரு ஃபார்முலா, அப்படி ஒரு சிஸ்டத்தை தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இடைத்தேர்தல் என்றால். அந்த நியதியை, அந்த நிலையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் 23 தொகுதிகளில் அண்ணா இடைத்தேர்தல் வந்தபொழுது ஆளுங்கட்சி அதிமுகவின் கையில் இருந்த 13 தொகுதிகளில் வாகை சூடினார்கள் என்றால் தந்தை பெறாத வெற்றியை தனையன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். அந்த மகத்தான வெற்றிக்கு முகம் தருகிற இன்னொரு அற்புதமான முயற்சி தான் இந்த சட்டமன்ற தேர்தல். என் கணிப்பு சரியாக இருக்கும் என்று நான் அன்றைக்கு பொய்ப்பட்டி நிகழ்ச்சியில் சொன்னதைப் போல அது நடைமுறைக்கு வருகிற நேரத்தில் நல்ல நிர்வாகி மாசு அவருக்கு கூட நான் அவருக்கு கூட ஒரு டிபேட்டில் போய் மாட்டி நான் திருதிருன்னு விழித்தேன். அவர் மேயர் இருந்து அந்த அனுபவத்தோடு அவர் வந்தார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் திருதிருன்னு விழித்தேன். அப்படி எல்லா தரவுகளையும் வைத்துக்கொண்டு எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டு தன்னுடைய கண் பார்வைக்கு எதுவெல்லாம் அநியாயமோ அதையெல்லாம் கண்டித்து என்னுடைய கண்ணுக்கு முன்னால் யாரெல்லாம் துன்பப்படுகிறானோ அவனையெல்லாம் தொட்டு தூக்கி துலக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பெரிய மானுட பற்றாளன் சைதாப்பேட்டை களத்தில் நிற்கிறான். அவரே கும்பிட்ட கரத்தோடும் குளிர்ந்த முகத்தோடும் நிற்கிற அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள். நீங்கள் பறக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் உங்களுக்கு புறாவிடமிருந்து இறக்கை வாங்கி தருவார். நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் வானத்திடமிருந்து உங்களுக்கு இதயத்தை வாங்கி தருவார். நீங்கள் கர்ஜிக்க வேண்டும் என்று விரும்பினால் சிங்கத்திடமிருந்து உங்களுக்கு கர்ஜனை வாங்கி தருவார். நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்றுத் தருவார். அப்படி ஒரு பத்திரை மாற்று தங்கத்தை பத்திரமாக பாதுகாத்து சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். சரித்திரம் படைப்போம். அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக கூடிய அத்தியாயத்திற்கு இந்த சைதாப்பேட்டை அடியெடுத்து திரட்டும் என்று கேட்டு காலம் அனுமதித்த நேரம் முடிகிறது, என் கோலமும் முடிகிறது. நன்றி, வணக்கம்.